தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில உங்களோட யூசர் ஐடியை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, அந்த யூசர் ஐடியை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இந்த வெப்சைட் தாங்க அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு, tnvelaivaippu.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு வரதுக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸிஸ்டிங் யூசர் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸ்சேஞ்ச் கோட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட்டை சேர்ந்தவங்களோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஜெண்டர் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ஜெண்டர் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் எந்த வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த வருஷத்தை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும், அந்த ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணுங்கள். உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கார்டு ஒன்று பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த பிரிண்ட் எடுத்ததில் இந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அந்த ரிஜிஸ்டர் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் ரெண்டுமே வந்துடுங்க. இந்த மாதிரி உங்கள் யூசர் ஐடியை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. யூசர் ஐடி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் யூசர் ஐடி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த யூசர் ஐடியை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. யூசர் ஐடி எடுத்துட்டு இந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி கேட்டிருப்பாங்க. நம்ம கண்டுபிடிச்ச யூசர் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச யூசர் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு அகைன் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. இந்த கேலண்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு அகைன் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை திருப்பி கொடுங்க. பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி இந்த எக்ஸிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு அகைன் லாகின் பேஜில் வந்துடுங்க. இதில் உங்களோட யூசர் ஐடி, இப்போ நம்ம ரெடி பண்ணலாம் அந்த பாஸ்வேர்டு புதுசு, அதையும் போட்டு இந்த இடத்துல லாகின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பேஜுக்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் தொலைஞ்சு போன பாஸ்வேர்டு யூசர் ஐடியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நீங்கள் கண்டுபிடிக்கிறப்ப ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.